Hi friends, welcome to SK Informatics channel. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா weight loss பண்றது எப்படி குயிக்கா weight loss பண்றங்கறத பார்க்க போறோம். So weight loss பண்றதுக்கு நம்ம ஜிம்முக்கு போகவோ இல்ல சைக்கிளிங் பண்ணவோ இல்ல வந்து நம்ம கேம்ஸ் ஏதாவது விளையாடவோ டைம் இல்ல அப்படிங்கறவங்க வீட்லயே எப்படி இருந்து குயிக்கா ஒரு half an hour குள்ள நம்ம ரெகுலரா பண்ணும்போது weight கமி பண்ணலாம்ங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எல்லாரும் பண்ணலாமா அப்படினு கேட்டா சில பேர் மட்டும் பண்ணக்கூடாது. யாருக்குனா knee pain ஜாஸ்தியா இருக்குவீங்க, neck pain and back pain சிவியரா இருக்குவீங்க பண்ணவேணாம். சோ இப்போ நான் சொல்லி தர எக்சர்சைஸ் நீங்க ডেইলি ஒரு half an hour கண்டிப்பா ஒரு 15 நாள் பண்றப்ப உங்களோட weight கண்டிப்பா ரிடூஸ் ஆகும். ஆனா இது கூட சேர்ந்து நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு, டைட். டைட் அப்படினா சாப்பிடாம இருக்கிறது இல்ல. மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் இதெல்லாம் எந்த லெவல்ல என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்ங்கறத தான் டைட். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்ங்கறத நம்ம பாப்போம். So, in the diet plus exercise, you regular 15 days follow up, you can reduce your weight to 5 kg. Now, in the video, you can reduce high intensity exercise. High intensity exercise is so, continue to do high intensity. So, now, you can exercise 30 minutes. First 10 minutes, you can exercise 20 times. 10 minutes, you can 2 minutes rest. That's 10 minutes. அடுத்த 10 minutes இடையில ஒரு 2 minutes gap கொடுத்துறோம். ரொம்ப ஒரு 5 minutes ஓ 10 minutes ஓ இடையில gap கொடுத்து பண்ண கூடாது. எல்லாத்துலயுமே 20-20 மூணு செட் பண்ண போறோம். அத வந்து நம்ம half an hourல முடிக்க போறோம். அப்பதான் நம்ம இந்த எக்சர்சைஸ்ல ஒரு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். நான் சொன்ன மாதிரியே நீங்க எக்சர்சைஸ் ரெகுலரா பண்ணும்போது கண்டிப்பா ரிசல்ட் எஃபெக்டிவா இருக்கும். இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வந்த எக்சர்சைஸ் உங்களுக்கு முழுசா புரியும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க. First, exercise பார்க்க போறேனா jumping jacks. Jumping jacks எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ என்னன்னா நம்ம வீடியோவோட லெந்த் அதிகமாகாம பாத்துக்கிறதுனால நான் 10 10 பண்றேன். நீங்க இத வந்து 20 20 பண்ணலாம். அடுத்த எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா பர்பீஸ். பர்பீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்சர்சைஸ் 10 10 பண்ணிருக்கோம். நீங்க 20 20 பண்ணலாம். கொஞ்சம் முடியாதவங்க ஸ்டார்டிங் பிகினரா இருக்கீங்க 10 10 கூட பண்ணிக்கலாம். ரெண்டு எக்சர்சைஸ் தான் பண்ணிருக்கோம். அது 10 10 தான் பண்ணிருக்கோம். அதுக்கே எனக்கு எந்த அளவுக்கு மூச்சு வாங்குது இப்போ பாருங்க, ஸ்வெட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நீங்க ரெகுலரா கண்டினியூவா 20 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதவங்க 10 10 ஆவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் நீங்க ரெகுலரா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 20 20 போய்க்கலாம். சோ ரெண்டு எக்சர்சைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா மூணாவது எக்சர்சைஸ் என்ன பார்க்கலாம். மூணாவது எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள், ஹை நீஸ். 1 ரெண்டு காலுக்கு பண்றப்ப தான் 1 கவுண்ட் ஆகும். 3 4 5 ஸ்பீடா பண்ணுவோம். 6 7 நம்ம வயிறு நல்லா அழுத்துவோம். 7 8 9 10. ஸோ இதுவும் அதே மாதிரி 20 டைம்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ நம்ம மூணு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். நாலாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸ்க்கு மெயினாக ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் எப்படி பண்ணுறேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் பண்ணணும், நான் 10 டைம்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா எந்த அளவுக்கு உங்களால் உட்கார்ந்து எந்திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். அடுத்த ஃபைனல் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டோமன் மெயினாக ஒர்க் அவுட் ஆகும். அப்டோமன் டென்சஸ் கை இந்த வச்சுக்கிட்டு 1 ரெண்டு சைடு பண்ணாதான் 1 கவுண்ட். 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. ஸோ இப்போ நான் எல்லா எக்ஸசைஸுமே 10 கவுண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி சின்ன கேப் விட்டு அடுத்த செட் பண்ணலாம். இதே மாதிரி மொத்தம் மூணு செட்.
நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 20-20 மூணு செட் பண்ணலாம், முடியாதுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு 10-10 மூணு செட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுது ப்ளஸ் நமக்கு மூச்சு வாங்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இதுதான் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட். சீக்கிரம் நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டை நம்ம ரொம்ப சீக்கிரமாக கம்மி பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த எக்ஸசைஸ் டெய்லி ஹாஃப் அன் அவர் பண்ணிட்டு வந்தாவே போதும். அது கூட கொஞ்சம் டயட் எடுத்தோம்னாவே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த எக்ஸசைஸ் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் எதுக்குன்னா, பாடியில் நிறைய ஃபேட் இருக்குவீங்க, சீக்கிரம் வெயிட் லாஸ் அந்த ஃபேட்டை வந்து கம்மி பண்ணு நினைக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா, ஆப்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் கேட்டிருக்கீங்க. அது நாங்கள் அடுத்த வர வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.